ஹேர் வாஷ் பண்ணினா நீ சம்மால தான் இருந்திருப்பேன் அஞ்சப்பர் இங்கு பிரியாணி கிடைக்கும் இங்கு இது பானி பூரி கிடைக்கும் அது அப்பதான் சொல்லவே இல்லை இப்படி தான் பண்ணாதான்ற சொன்னா சொன்னா ஒத்துக்கோ அப்ப நான் போய் சொல்றேன் போய் சொல்றேன் நினைப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ணு இத பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாங்க வந்து யூ ஆர் மீ சவாலஞ்ச் தான் வந்து பண்ண போறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல யாரு கன்ஜெப்ஷனரி அப்படினு கேக்கும்போது என்னோட ஆன்சர் என்னவோ அத நான் வந்து சதீஷா சண்முகான் காட்டுவேன் அவங்களோட ஆன்சர் அதே மாதிரி நானும் சண்முகா சதீஷான் காட்டுவேன் எங்களை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த சவாலஞ்ச் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன் எங்களோட கேரக்டர் என்னன்றதை நீங்கள் லைட்டாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்குன்னு ஹோல் கேரக்டர் இல்லை எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட லிங்க் வந்து இருக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அன்முன்னு சொல்லி ஒரு காமனான அக்கௌண்ட்டுமே வந்து இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்குமே கீழே இருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் யார் ரொம்ப சென்சிட்டிவ் ஷன்மு உண்மை ஓட்டுடா ஆமா அவ வந்து சிரிச்சிட்டே இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்குமே பார்க்கறது என்னடா அந்த பொண்ணு லூசு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கு ஆனா ஒரு சின்ன விஷயத்து கூட டக்குன்னு வந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுவா அழுதுருவா பயங்கரமா ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப அழுவாங்கன்னா பிரியா தான் சாரி ஷண்முக தான் ரொம்ப அதனால எஸ் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஷண்முக யார் ரொம்ப சீக்கிரமா கோபப்படுவா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து சோத்துல எப்பயுமே உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டு போட்டே வளர்த்துட்டதுனால இப்ப இவ கூட சண்டை போட்டாலுமே சரி இல்ல யாரு கூடனாலுமே அந்த டைம்ல கோவப்படுவேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க சாரி கேட்டுட்டோ இல்ல கேஷுவலா மனசுலாம் வச்சிருக்க மாட்டேன் அந்த கோவம் வந்து மனசுல இருந்து வந்துருக்கு நான் வச்சிருப்பேன் நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணா இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் அவசரப்பட்டேன் நான் குமார் அவசரப்பட்டிய யாருக்கு அதிகமா டிராவல் பண்ண பிடிக்கும் ஆஃப் கோர்ஸ் மீ 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 இவளுக்கு வந்து ஏன் பிடிக்காதன்னா வாமிட் வந்துரும் காலையில ஏர்லி மார்னிங்லாம் ஒரு 5 மணி 6 மணிக்குலாம் வந்து கிளம்பி வாமிட் கார்ல போயிட்டோம்னா கார்ல வந்து வாமிட் பண்ணிட்டே தான் வருவா சைடுல அவள தனியா விட்டுணும் ஜெனரல் வருமா இல்ல நம்ம சீட் நாரிடும் எனக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா நான் டிராவலே பண்ண மாட்டேன் அதுதான் விஷயம் பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா போறவங்க அவங்கவுங்க போயிருப்பாங்க நம்ம கூட மாட்டாங்க நாங்களாம் ஏதாவது போகலான்னு பிளான் பண்ணாலும் அதுவுமே ஒன்றும் சரியாக சிக்கலை பட் கூடிய சீக்கிரமே போகிறோம் அது ஒரு விலாக நம்ம போடுறோம் சீக்கிரமா காம்ப்ரமைஸ் யாரும் ஆவாம் சண்டை போட்டா கோவக்காரன்னு சொல்றப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்லை அதனால நான் காம்ப்ரமைஸ் நான் தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன் போனால் போகுது பாவம் நம்ம புருஷன் நான் யாரு ரொம்ப ஃபுடி ஃபுடி ரெண்டு பேருமே தான் இதுதான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னு சொல்ல எனக்கு பிரியாணி அந்த மாதிரி 65 இவ்வளோதான் என்னோட டிஷ்ஷுன்றது இவ்வளோதான் நான் கடைக்கு எங்கே போனாலும் எப்போ போனாலும் பிரியாணி 65 இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன் ஆனால் இவ வந்து எப்படின்னா எனக்கு அந்த குடல் வேணும் எனக்கு ஃபிஷ் வேணும் ஃபிஷ் ஃபிங்கர் வேணும் அந்த ஸ்விக்கின்னு அந்த ஸ்விக்கி கூட மேடம் சொல்ல தெரியாது ஆனால் எனக்கு வந்து அதில் ஆர்டர் பண்ண கேட்டாங்க எனக்கு வந்து நான் இது சாப்பிட்ணும் இது நீ ஆர்டர் பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாங்கிட்டேன் அப்போ ஆர்டர் நான் லிஸ்ட் எதை எடுத்து காமிக்கட்டுமா இப்போ நான் சொன்னதெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் யார் ரொம்ப லேசி வெளியே போகிற விஷயங்கள் கம்மி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு அதுக்குன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால தான் நான் சோம்பேறி ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சின்னதுலேருந்தே கொஞ்சம் சோம்பேறி தான் ஸ்கூல் படிக்கிறப்போ தான் வந்து நான் கிரிக்கெட் விளாடுவேன் அந்த டைமில் கொஞ்சம் நிறையா அடிக்கடி கிரவுண்டுக்கு போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தோம் ஆனால் அந்த டிப்ளமோ வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ன்றதே சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு ஸ்கூலோடு அது முடிஞ்சிடுச்சு டிப்ளமோ எல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் நமக்கு ஏரியாலன்னு எதுவுமே ஒன்றும் கரெக்டாக இல்லை ஸோ அதனால் அவங்க கூட வெளியே போகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் சுத்தமாக கிடையாது இப்போ எங்கேயாவது கிளம்பணும்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி எந்திரிச்சி நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சி சீக்கிரமாக கிளம்பிடுவோம் ஆனால் சார் வந்து நல்லா பொத்தி தூங்குவாங்க வெளியே கிளம்புறவரையும் பொத்தி தூங்குவாங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சி குளிக்க போவேன் யார் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவா நான் தான்
ஆமா நமக்கு நான் கம்மியா லிமிட்டா தான் யூஸ் பண்ணுவேன். நான் தான் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எனி டைம் எப்பலாம் நான் முழிச்சிருக்கனோ அப்பலாம் நான் வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருப்பேன். எல்லாத்தையும் ஆன்லைன்ல இருப்பேன். நான் தான் யார் சீக்கிரம் காலையில சீக்கிரமா எந்திரிப்பா? அது வந்து இந்த ஆன்சர் ஏனா கல்யாணம் ஆனதுனால. அதுக்கு முன்னாடி வந்து இவெல்லாம் 11 மணி 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சவளா. மதியம் தான் எந்திரிப்பா. நான் கூட அந்த டைம்லாம் பரவாயில்ல. நான் வந்து மேக்ஸிமமே 10 மணி தான். அது ஏனா 10 மணிக்கு வர்க் பண்ணணும்ன்றதுனால கரெக்டா எந்திரிச்சிருவேன். இப்போ வந்து இவளுக்கு வந்து கல்யாணம் ஆனதுனால சில கடமைகள். காலையில எந்திச்சி வீடு வாசல் தெளிக்கணும். வாசல் தெளிக்கணும். வீட கூட்டணும். அப்புறம் வந்து காஜல முக்கியமா வந்து வாக்கிங் கூட்டி போறோம் அப்படின்ற மாதிரி சில கடமைகள் வந்து வந்ததுனால மேடம் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து 10 மணி தான். நம்ம வந்து ஹால்ல வந்து எல்லாரும் படுத்து இருந்துட்டு இவங்க எல்லாம் வந்து 6:30 எந்திரிச்சிடுவாங்க. அப்புறம் நமக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரூம்ல போயிட்டு இருந்து ரூம்ல போய் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷா தூக்கத்தை போட்டுட்டு அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவேன். 10 மணிக்கு சரி செட்டினாலாம் மட்டுமே அப்புறம் அலாரம் வச்சுலாம் தூங்கி எந்திரிப்பேன். நம்ம தான் நெக்ஸ்ட். என்ன பண்ண தெரியுமா காலேஜ்ல ஆரம்பிச்சான்னு அப்போ நாங்கள் ஃபோனில் பேசுகிறோம். ஒரு 1 hour பேசுகிறோம்னா ஒரு 55 நிமிஷம் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருப்பா. காலேஜில் நடக்கிறத நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் என்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன புரியும்? அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அது எதுவுமே என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நான் வேற வழி இல்லையேன்னு ஹெட்ஃபோன் பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன். ரொம்ப கொடூரமான கொடுமையான விஷயம். யார் ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்குவா? நீ என்னோட ஆன்சர் வந்து காப்பி எடுத்து கேர் எடுத்து பாத்துக்கோ. ஆமா இதுக்கும் நம்ம இப்படி வேணா வைக்கலாம். ரெண்டு பேருக்குமே அந்த கேர் இருக்கு. நான் காட்டிக்க மாட்டேன். அவ வந்து நிறைய காட்டிக்குவா. நான் நமக்கு மனசுக்குள்ள வந்து யாருக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அது என்னன்னா அந்த வாட்ஸ்அப்லேயே வந்து நின்றுது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கனெக்ட் இல்லை. ஏரியாலேயே நமக்கு நம்மளோட எல்லாமே சின்ன சின்ன பசங்க. இவ்வளோதான் இருந்தானுங்க நான் இந்த ஏரியாவுக்கு வரும்போது. தம்பிங்கன்னு சொல்லி இன்னொரு ஏரியாவில் இருக்காங்க. ஆனால் அவங்களும் அவங்க அவங்க ஏஜ் செட்டு கூட தானே அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம கூட அவ்வளோ நம்மளை தனியாக அடுத்தாலேயே தான் வச்சு பார்ப்பாங்க. எனக்கு ஸ்கூல்லேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தான், காலேஜ்லேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஃபோன் பண்ணால் கூட 1 hour 2 hours பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆமாம் எனக்கு அதுதான் காண்ட் ஆகும். யார் ரொம்ப பசசிவ்? ரெண்டு பேருமே தான். அப்படிலாம் கிடையாது. என்னடா இது? நன்னடா பண்ற டைம்ல நம்ம ஒத்துக்க வைக்கிறதுக்காக அப்படி பசசிவா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டோம். உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா பிடிக்காதுல்ல, அது பசசிவ் தானே? உன்னோட பொம்பளை புள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பேர் பசசிவ் கிடையாது. ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா பசசிவ். இவளுக்கு அப்படி ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. இவ இருக்க விடல. இப்படி சொல்லி சண்டை போட்டாங்க. என்ன சொல்றானா எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த சண்டை. 10 நிமிஷம் கழிச்சு அந்த நம்பரை பிளாக் பண்ண, அவளே எடுத்து பிளாக் பண்ணிட்டு நான் சரி நம்ம இனிமேல் சண்டை போட்டுக்க வேணாம் பழம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டா. அது வந்து பிளாக் பண்ணாம பண்ணி சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷப்படுத்தேன். நம்ம பண்ணிட்டு வேறு வருமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பேன். யார் அழகா சிரிப்பா? போவா அதான் பார்த்தேன். யார் சொல்கிறேன்னு யார் அதிகமாக சாரி கேட்டுக்கா? நான் தான். நான் வந்து லவ் பண்ணுற டைமில் அதிகமாக கேட்டிருக்கேன். அதுவும் முக்கியமாக அவளை அந்த ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஒரு 2 months வந்து நான் கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் நிறையா வந்து மேடம் செம்மையாக சீனை போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் லவ் ஸ்டோரியில் கண்டிப்பாக கேட்பீங்க. கூடிய சீக்கிரம் வந்து லவ் ஸ்டோரியும் நாங்கள்
பண்ண போறோம், அதுவும் பண்ண போறோம். அதுல இருக்கு, அதுல தான் நீங்க வந்து சண்முகோட அந்த ரியல் டெரர் கரெக்டர் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ சீனை போட்டா அந்த டைம்ல நிறைய சாரி கேப்பேன், கெஞ்சிருக்கேன். நம்ம எல்லாம் நிறைய காஜலுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? அவளை வந்து காசு கொடுத்து வாங்கினதுனால ஆசைப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு ரெண்டு மூணு நாளா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பைத்தியம் பிடிக்க வச்சு சண்டை போட்டு வாங்கினான். ஆமா, அது நான் என்னோட டெக்னிக் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். அப்ப அந்த டெக்னிக் எவ்வளவு யூஸ் பண்ற அது வேற விஷயம். ஒன்னு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன்னா அதை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். டிவி பாடுறாங்களா, டிவில அந்த வீடியோ போட்டு விட்டுருவேன், பாத்தீங்களா இந்த மாதிரி டாக் வாங்கினா நல்லா இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ பைக் வாங்குறதுனா அந்த பைக்கோட அந்த ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதான் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வீட்டுல அப்படியே பாப்பாங்க, ரைட்டு பையன் எதுக்கு அடியே போடுறான் அப்படின்னு. அப்புறம் அவங்கள்ட்ட போய் காட்டுறது, இந்த கலர் நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டி அப்படியே மண்டே கழுவி வாங்கிடுறது. அப்புறம் இப்ப இவன் என்ன பண்றா தெரியுமா, வந்து உச்சக்கட்டமா என்ன பண்ணுவான்னா, அதான் ஃபுட்டி அந்த லிஸ்ட்ல வந்து இவ்வளவு இவ்வளவு தானே சேர்த்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா வண்டியில போயிட்டு இருக்கும்போது போறும் போதே ஏதாவது ஒண்ணு கேட்டுருவா, எனக்கு வந்து காலம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுருவா. மேபி அந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்ல முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அமைதியா நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு எங்க போகணுமோ அங்க வந்து போயிட்டே இருந்தேன். அப்ப இவ என்ன பண்ணுவானா உச்சக்கட்டமா, நான் வந்து கவனிக்கலன்னு நினைச்சிட்டு, அதாவது முத முத சொன்னப்போ நான் கவனிக்கலாம் நினைச்சிட்டு வண்டியில போறவள்ளே வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு கடையா பார்த்து பார்த்து சொல்லுவான், வாங்கிக்கணும்னு ஓப்பனா கூட கேட்க மாட்டான், இங்கு காலம் கிடைக்கும். இப்ப வந்து அந்த கடை பேர் வந்து குமாரசாமி மெஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னா குமாரசாமி மெஸ் அந்த ஹோட்டல், மத்த கடையெல்லாம் எதுவுமே ரீட் பண்ண மாட்டான். அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்ஸ மட்டும் கரெக்டா வந்து இது பண்ணிட்டே பண்ணது அஞ்சப்பர், இங்கு பிரியாணி கிடைக்கும், இங்கு இது பானிபூரி கிடைக்கும். அது அப்பதான் நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு ஞாபகம் வந்து ஐயோ வாங்கி கொடுக்கணும் நம்ம, அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே வா எனக்கு என்ன. இதெல்லாம் இவரோட டெக்னிக், அப்படியே காட்டும் இங்க போடுறான் கிரில் சிக்கன்றான் அந்த இதுல வச்சிருப்பாங்கல்ல சில நம்ம ஆசைப்படுற சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் கூட எடுத்துக்கலாம், இந்த யூடியூப் சேனல்ல ரெண்டு மூணு சேனல் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம், அதுவுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இதை விட்டு நம்மளால வெளியவும் போக முடியல, அதுதான் இங்கே பிரச்சனையே. அதை விட்டுட்டு போகணுன்ற மனசு வர மாட்டேங்குது. பட் தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம், ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அப்படின்றது தான். என்னன்னா நான் சொன்னேன்னா, நான் அமிச்சேன்னா என்னை சுற்றி இருக்க 500 1000 பேர் வரைக்கும் கண்டிப்பாக பார்க்குறாங்க. இத்தனை நாளும் அவங்க தான் பார்த்து இந்த சேனல் வந்து அவங்களுக்காக தான் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பட் இவங்களை தாண்டி வெளியே போக மாட்டேது, இவங்களை தாண்டி கொஞ்சம் வெளியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேனல் ஹிட் ஆகும். அது ஒவ்வொரு தடவையும் நடக்கும் நடக்கும், நாங்களும் எதிர்பார்த்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வீடியோ போடும் போது இந்த வீடியோ ஹிட் ஆயிரும், இந்த வீடியோ ஹிட் ஆயிரும், கடைசியாக இந்த வீடியோ ஹிட் ஆயிரும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படின்றது தெரில, அந்த டிப்ரெஷன் இருக்கும் ஒருவேளை நம்ம இது சரியாக பண்ணல, அடுத்த வீடியோவில் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுவோம் இதை ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரியான யோசனைகள் வந்து நிறையவே இருக்கும். இல்லைனா உட்காந்து பார்ப்பேன் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணி அது ஒவ்வொரு வீடியோ நம்ம டெவலப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் இது ஏற்கனவே இன்னொரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன், இப்போது வந்து டைம் வந்து கரெக்டாக 1:00 ஆயிருக்கும். நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணணும், காலைல 6:00 ஆயிரும், நான் தூங்குறதே கிடையாது. ஆக்சுவலாக எப்பயுமே வீடியோ எடுக்கிறோன்னா அடுத்த நாள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 3:30 பார்ப்பீங்க எப்பயுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை 3:30 பார்க்குறீங்கன்னா நான் சாட்டர்டே நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:00 வரைக்குமே நான் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ அந்த அளவுக்கு நானும் சரி அவளுமே சரி இடையில இவ்வளையும் தூங்க விடாம எழுப்பி பக்கத்தில் உட்காந்து காமிச்சிட்டு இருப்பேன், பாரு இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து உண்மையாக உழைச்சி டெடிகேட் பண்ணி பண்ணுறோம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம கொஞ்சம் எமோஷ்னலாக போயிட்டோம், நம்ம சேனலுக்கு அது செட் ஆகாது. லாஸ்ட் க்வெஸ்டின், யார் நல்லா சமைப்பா? எனக்கு மேகி கிண்ட தெரியும்ல.
ஏ மேகியை சமைக்கிறது தானே சாப்பிட்றது தானே அதுவும் நான் டெல்லியில் இருக்கும்போது நானே மேகி கிட்ட தான் சாப்பிடுவேன் தெரியுமா அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாமே வந்து கீழே இருக்குது எங்களை வந்து நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்ம ரொம்ப வேலை தரோம்னு நினைக்கிறேன் அதிலெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும் ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் கூட வலிட்டி கொடுங்க பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி இதில் டிஸ்கவுண்ட் கொடுத்த ஒரே பேரம் நம்மளாம் இருக்கும்